ஸ்போர்ட்ஸு ரன்னிங் போகிறாங்க, 100 மீட்டர் ரன்னிங் ஓடுறவங்க பசங்க தான், பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி. என்ன கம்பெனி வாங்கலை, என்ன கம்பெனி வாங்கினா நல்லா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச விலையில் வாங்காதீங்க, குறைஞ்ச விலையில் வாங்குங்க. நல்லா இருக்குது ஸ்பைட்ஸு, அந்த ஆணி வடிவில் உள்ளே இருக்கும்லங்க, 100 மீட்டர் ஓடுறவங்களுக்கு, 100 மீட்டர் இருந்தாலும் சரி, 800 மீட்டர் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் ஓடுறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே 800 மீட்டரும் ஓடுவாங்க, 1600 மீட்டர் எல்லாமே ஓடுவாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணோன்னா, நார்மலாக பண்ணப்போ விலை கம்மின்னு சொல்லிட்டு வாங்குங்க. ஸ்பைட்ஸ் எல்லாம் இருக்கிற ஆணிகளை கண்டு கண்டு உணர்ந்துடும், சரிங்களா? கண்டு கண்டு உணர்ந்துடும், பிட்டாக நிற்காது, ஓடுறதுக்கு ஏதுவாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச விலையே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 700 ரூபா 800 ரூபா எல்லாம் வாங்க வேண்டாம். குறைஞ்ச அளவே ஒரு 2000 ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா, ஒரு நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 6 மாதம் வரும், 2000 2500 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. நீங்கள் ஷூ கடையிலேயே போய் டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்கினாலும் வாங்கலாம், எப்படி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் விலை அதிகமாக வாங்க, மினிமம் 2000 ரூபாய்க்கு வாங்க. ஸ்பைட்ஸ் எல்லாம் வாங்குறது 2000 ரூபாய்க்கு வாங்கணும். கம்மி விலையில் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் அந்த ஸ்க்ரூ கண்ணுகிட்டே வரும், சரிங்களா? அதனால வந்து பார்த்து ஸ்பைட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டான விலையில் வாங்குங்க, சரிங்களா? சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.